வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லப்போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். என்னவென்று நாம் இப்பொழுது காண்போம். கலாஷ் மொழியில் ரேஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் ஜனா என்பதாகும். ரேஸ், RACE. ஜனா எனப்படும் சொல்லோடு இம் என்ற விகுதியை சேர்த்து படியுங்கள். அச்சொல்லை நாம் சனம் என்று படிக்கலாம். சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. எஞ்சியுள்ள எழுத்துக்களை நாம் இனம் என்றே படிக்க வேண்டும். நண்பர்களே, இனம் என்ற சொல்லே சனம் என்ற சொல்லாக மாறியது. ரேஸ் எனப்படும் ஆங்கில சொல்லே உயிர் இனம் எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல். நண்பர்களே, சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. தமிழ்ச்சொற்குளில் இம் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிகவாறும் பிற மொழி சொற்களில் காண இயலாது. ரேஸ் என்ற ஆங்கில சொல்லானது உயிர் இனம் எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல். நண்பர்களே, மேலும் கலாஷ் மொழியில் தி ஃபுட் கிவன் டு தி மோனஸ் ஹூ கம் ஃபார் டு ஆஃபர் கண்டலன்சஸ் இஸ் ஜிரி என்பதாகும். இளவு வீட்டிற்கு வந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் உணவின் பெயரே ஜிரி என்பதாகும். ஜிரி, JIRE. ஜிரி என்றால் நண்பர்களே அது ஒரு தூய தமிழ் சொல், சோறு. இளவு வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறோம் அல்லவா, சோறு போடுன்னு சொல்கிறது தான் அங்கே ஜிரி என்று. தி ஃபுட் கிவன் டு தி மோனஸ் ஹூ கம் டு ஆஃபர் கண்டலன்சஸ் என்ற பொருளில் சொல்லப்பட்டு வருகிறது. தி தமிழ் வேர்ட் ஃபார் ரேஸ் இஸ் இனம். இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் ஜனா. The Tamil word for the food given to the mourners who come to offer condolences is soru. It is there in Kalash languages, jiri. Thank you, friends. Nandri nandrugale. Naam meendum sandhippom. Vanakkam.